இப்போது இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு போராட்டம் கூட ஜனநாயக ரீதியில் வந்து செய்வதற்கு அனுமதி கிடையாது. போராட்டம் செஞ்சால் இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். உடனே வந்து அவங்கள வந்து அப்படியே தூக்கின்னு போய் லாக்அப் தள்ளுறது, ஜெயிலில் தள்ளுறது, ரிமாண்ட் பண்ணுறது, இதுதான். சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு அரசை பற்றி வந்து ஒரு கருத்து சொன்னால் உடனே வந்து அவனை வந்து உள்ளே தள்ளுறது, கள்ள ஓட்டு பிடிச்சி எல்லாம் சென்ட்ரலையும் போய் பூத் இருக்கீங்க, பூத் கேப்சர் பண்ணி அவங்கள பிடிச்சி கொடுத்தா, பிடிச்சி கொடுத்தவங்க மேலே நடவடிக்கையில் இப்போ யார் அதாவது எவன் கள்ள ஓட்டு போட்டாலும் அவன் மேலே நடவடிக்கை இல்லை, பிடிச்சி கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை, எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை வந்து எடுப்பு என்பது எங்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் 2011 2021 எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. 11 ரெண்டு 10 எந்த நிலை எடுப்பும் பண்ணல. அப்போது நாங்கள் எப்படி வந்து அப்போ வந்து இத்தனைக்கும் வந்து ஒரு மத்தியில் வந்து ஒரு நல்லுறவு இருந்தது, மத்தியில் நல்லுறவு இருந்து கூட நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து பொதுமக்களும் விவசாயிகள் பக்கம் நாங்கள் சாஞ்சோம். இன்றைக்கும் எங்களுடைய ஆதரவு என்பது பொதுமக்களும் விவசாயிகள் தான். அப்படி இருக்கும் விவசாயிகள் பொதுமக்கள் எதிர்க்கிறாங்கன்னா எதுக்கு அந்த நிலத்தை எடுக்கிறீங்க, அதானே கேள்வியே, எதுக்கு நிலத்தை எடுக்கிறீங்க, நாங்கள் எடுக்கலை 10 நாங்கள் எடுக்கலையே. அப்போது இன்றைக்கி வந்து இவங்க பேசுகிறாங்க, இவங்க அதாவது வந்து நாங்கள் வந்து மத்திய அரசினுடைய இந்த மக்கள் விரோத போக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்போனா, அப்போ இது வந்து மக்கள் விரோத போக்கு இல்லையாத, மக்கள் விரோத விவசாயிகள் போக்குன்னா அதை வந்து கடுமையாக எதிர்த்து அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து விவசாயிகளோட துணை இருப்போம், இவங்களோட துணை இருப்போம், பொதுமக்களோட துணை இருப்போம் அப்படி சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அந்த வலிமை இருக்கா, அந்த தைரியம் இருக்கா? மத்திய அரசு இருக்கக்கூடிய தைரியம் கிடையாது. நாங்கள் 10 எடுத்தோம்மா நாங்கள், அப்போ கொத்தடிமை யார்? திமுக தான் கொத்தடிமை இல்லையா? மத்திய அரசுக்கு இன்றைக்கும் ஒரே நிமிஷம் லோனாதன் க்ளாஸ் பண்ணாதீங்க, மத்திய அரசுக்கு கொத்தடிமை இன்றைக்கி வந்து திமுக தான் இன்றைக்கி. அது இந்த அந்த இந்த திமுக கொத்தடிமை வந்து மத்திய அரசுக்கு துணை போகின்ற வகையில் மத்திய அரசு நிறுவனமாக இருக்கின்ற ஒரு என்எல்சிக்கு அந்த நிலஎடுப்புக்கு துணை போகுதுன்னா அப்போ தெரிந்து நல்லா வந்து கொத்தடிமை வேலை திமுக தான் செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி. ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு அதிமுக செயல்படக்கூடிய விஷயங்கள்ல எதுவுமே வந்து பிற கட்சிகள் தான் முன்னெடுத்து போராட்டங்களை பண்ணுறாங்க. இப்போ என்எல்சியில் முழு அடைப்புக்கு பாமக வந்து முன்னெடுப்புக்கு செய்கிறாங்க, ஏன் அதிமுக வந்து முன்னெடுப்புக்கு துணை நிற்கல, ஏன் செய்யலைன்றது குற்றச்சாட்டு? இல்லை இல்லை அப்படி இல்லை, வந்து யார் அதிமுக எதிர்கட்சின்றது தான் இங்கே பிரச்சனையாக கொண்டு வராங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை, அது உலகத்துக்கு தெரியும், உள்ளங்க நெல்லிக்கணி போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி இன்றைக்கி. அதனால் ஏதோ வந்து ஒரு நாள் கடையெடுப்பு நடத்தினதுனால வந்து உடனே வந்து நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பொதுமக்கள் பாதிக்கின்ற விஷயங்களில் எத்தனை பிரச்சனை, சொத்து வரி யார் ஆர்ப்பாட்டம் பண்ணா? அண்ணாத்திங்க தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. மின்சார கடந்து யார் ஆர்ப்பாட்டம் பண்ணா? அண்ணாத்திங்க தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. அதே போல் வந்து இது பால் விழுவருக்கு யார் ஆர்ப்பாட்டம் பண்ணா? அண்ணாத்திங்க தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. தேர்தல் வாக்குறுதிக்கு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து யார் ஆர்ப்பாட்டம் பண்ணது? அண்ணாத்திமுக தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. இவ்வளோ பெரிய அளவுக்கு இமயமலை மாறி வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம், இந்த எதோச்சதிகார சர்வாதிகார அத்தனை போக்குகளையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்ற வகையில் அவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இமயமலை போய் மறைக்க முடியுமா? ஏதோ வந்து அங்கங்கே சில பேர் பண்ணுவாங்க, அதை பண்ணுறதுன்றது நல்ல விஷயந்தான். இப்போ எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இடைக்கால பூச்சான எடப்பாடு கடுமையாக அறிக்கை விட்டுருக்காரு. அதே போல் அருள்மொழிதேவன் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர், அவர் வந்து நேற்று வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டு அவர் மேலே வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இதை மாதிரி வந்து ஒரு மக்கள் எங்கே போராடுறாங்களோ அந்த போராட்டத்திற்கு முன்னின்று துணை நின்று ஆதரவு கொடுப்பதில் எந்த இயக்கத்துக்கு நிகரான ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான்.